ஆன்மீக குறிப்புகள் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனல்ல பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா, நவராத்திரி 4, 5, 6 நாட்களுக்கு உரிய வணங்க வேண்டிய அம்மன் பூஜை முறை. அன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம், மலர்கள் என்ன, கோலம் என்ன போடுறது, ஆரத்தி என்ன ஆரத்தி, பிரசாதம் என்ன, கலர் ஆடை அணியலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே நவராத்திரி வைக்க வேண்டிய உகந்த நேரம், கலைக்கிறதுக்கு உகந்த நேரம், அதே டயத்தில் நவராத்திரி 1, 2, 3 நாட்களுக்குரிய இந்த நவராத்திரி வழிபாடு பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை பார்க்குறதுனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நவராத்திரியில் வட மாநிலங்களில் பார்த்தோம் அப்படின்னா துர்க்கையை தான் 9 வடிவங்களாக எல்லா நாட்களுமே வழிபாடு பண்ணுவாங்க. நம்ம தென்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா முதல் 3 நாட்கள் வந்து துர்க்கைக்கும், அடுத்து வர 3 நாட்கள் வந்து, அதாவது 4, 5, 6 நாட்களில் வந்து லக்ஷ்மிக்கும் நம்ம ஒதுக்கி நம்ம வழிபாடு பண்ணுவோம். லக்ஷ்மியோட வேறு வேறு ரூபங்களாகவும் நம்ம இந்த 3 நாட்களும் வழிபடுவோம். இந்த நவராத்திரி வழிபாடில் பார்த்தோம் அப்படின்னா மகாலட்சுமிக்குரிய 4, 5, 6 நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா வியாழன் வெள்ளி சனிக்கிழமையில் வர்றது கூடுதல் சிறப்பான ஒரு நமக்கு நவராத்திரியாக நமக்கு அமையுது. இந்த 3 நாட்களுமே மகாலட்சுமி பூஜைக்கும் சரி மகாலட்சுமியை வழிபடுறதுனால நமக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமான நாட்களாக இந்த நாட்கள் அமைஞ்சிருக்கு. கொலு வைக்காதவங்க கூட அன்றைய தினம் நம்ம மகாலட்சுமியை நினைச்சு விளக்கேற்றி 108 லக்ஷ்மி போற்றியை நம்ம அன்னைக்கு சொன்னோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த 3 நாட்களும் லக்ஷ்மிக்குரிய 3 நாட்களையும் எல்லாருமே நம்ம கொலு வைக்காதவங்களும் பயன்படுத்தலாம். நவராத்திரியோட 4வது நாள் பார்த்தோம் அப்படின்னா கூஸ்மாண்டா தேவி துர்க்கை அம்மனோட இந்த அவதாரம் பார்த்தீங்க அப்படின்னா இருளை நீக்கி ஒளியை பெற்றெடுப்பதாக நம்பப்படுகிறது. மேலும் தன்னோட தெய்வீக புன்னகையால் நம்ப முடியாத ஆற்றலை பரப்பி உலகை படைப்பதாகவும் கூறப்படுது. இதனால் அண்டத்தை உருவாக்கியவராக அவர் வழிபடப்படுகிறார். தென் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா அன்றைய தினம் வந்து பார்க்கடலில் அவதரித்த மகாலட்சுமி தேவியை நம்ம வழிபடணும். அஷ்டலட்சுமியோட சொரூபமான அன்னையை வந்து நம்ம 108 லக்ஷ்மி போற்றி சொல்லி அன்றைய தினம் வழிபட்டோம் அப்படின்னா என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா கடன் தொல்லை தீரும், செல்வ வளம் அதிகரிக்கும், வருமானம் பெருகும். அன்றைய தினம் நம்ம என்ன பிரசாதம் நெய்வேத்தியமாக படைக்கலாம் அப்படின்னா கதம்ப சாதமும் பச்சை பட்டாணி, வெள்ளை பட்டாணி, இப்படி பட்டாணி வகையில் ஏதாவது ஒன்றைக்கு அன்னைக்கு நெய்வேத்தியமாக பண்ணலாம். என்ன மலர்களால் நம்ம மகாலட்சுமி தேவியையும் கூஸ்மாண்ட தேவியையும் நம்ம அலங்கரிக்கலாம் அப்படின்னா மல்லிகை, துளசி இலைகளை கொண்டு நம்ம அர்ச்சனை பண்ணலாம், துளசி மாலையும் நம்ம சாத்தலாம். அன்னைய தினம் நமக்கு எடுக்கக்கூடிய ஆரத்தி பார்த்தீங்க அப்படின்னா முக்குட்டு ஆரத்தின்னு எடுக்கணும். முக்குட்டு ஆரத்தினா என்ன அப்படின்னா மஞ்சள், குங்குமம், சந்தனம் இது 3 தண்ணியில் கரைச்சி அதை வந்து ஆரத்தியாக நம்ம எடுக்கணும். அன்றைய தினம் நம்ம என்ன கோலம் போடணும் அப்படின்னா படிக்கட்டு கோலம், படிக்கட்டுகளால் அமைஞ்ச கோலங்களை போடுறதுனால நம்ம வாழ்க்கையில் படிக்கட்டில் ஏறி நம்ம மென்மேலும் நம்ம வளர்ந்துக்கிட்ட போகிற மாதிரி ஒரு ஐதீகம். ஸோ அன்றைய தினம் படிக்கட்டு கோலம் போடணும். என்ன ராகம் பாடல் படிக்கணும் அப்படின்னா அன்னைக்கு பைரவி ராகத்தில் அமைஞ்ச பாடல்களை நம்ம பாடுறது சரி, ஒலிக்க விடுறது சரி, வாத்தியங்கள் வாசிக்கிறது சரி அன்றைய தினம் மிக சிறப்பு. அன்றைய தினம் வந்து மஞ்சள் வண்ண ஆடையை நாமளும் அணிஞ்சிக்கலாம், அம்மனுக்கு சாத்தலாம். இப்போ பொதுவாக நான் அம்மன் சொல்கிறதெல்லாம் எது அப்படின்னா நம்ம வீட்டில் அந்த கொலுவில் வச்சுருக்க கலசத்தை தான் அம்மனாக நினச்சிக்கணும். அதில் தான் நம்ம மஞ்சள் நிறத்தில் உள்ள ஆடை அணிவிக்கிறது சரி, ஆரத்தி எடுக்கிறது சரி, கொலு ஃபுல்லுக்கு எடுத்தாலும் அதை வந்து அம்மனாக நினச்சி மந்திரம் சொல்கிறது தான் நமக்கு அன்றைய தின வழிபாடு. நவராத்திரியின் 5வது தின வழிபாட்டில் நம்ம நவதுர்கையின் 5வது வடிவமான தேவி ஸ்கந்த மாதாவை நம்ம நவராத்திரி பூஜையின் 5ஆம் நாளில் வணங்குகிறோம். ஸ்கந்த மாதா வந்து உலகில் உள்ள அனைவரையும் தன்னுடைய குழந்தைகளாக பாவித்து ரட்சிப்பாள் என்பதன் பொருளாகும் ஸ்கந்த மாதா. அதாவது முருகன், கந்தன், கார்த்திகேயன் என்று அழைக்கின்ற ஸ்கந்தனை ரட்சிப்பது போல் நம்மையும் குழந்தைகளாக ரட்சிப்பாள் என்பதுதான் இந்த 5வது நாளோட வழிபாடோட மகத்துவம். ஸ்கந்த மாதா தன்னோட கையில் வந்து மேல் கைகள் 2 கைகளில் தாமர மலர்களையும், ஒரு கையில் குழந்தை ஸ்கந்தனையும், இன்னொரு கையில் அபயமுத்திரையோடையும் இருப்பாங்க. இதனால் அவங்களுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஸ்கந்த மாதாவுக்கு பத்மாசன தேவின்னு ஒரு பேர் இருக்குது.
தென்பகுதியில் அன்றைய தினம் நம்ம வைஷ்ணவி தேவியை வழிபாடு பண்ணுவோம். மகாவிஷ்ணுவின் மனைவியை வந்து நம்ம அன்றைய தினம் நம்ம வழிபடுறதுனால நம்மளோட பிரச்சனைகள் நீங்கும், துன்பங்கள் நீங்கும், பொருள் விரயத்தை அன்னைக்கு தடுப்பாங்க. செல்வ விரயத்தை தடுப்பவள், செல்வ விரயத்தை தடுத்து சுப விரயமாக ஆக்கக்கூடியவள் சொல்லுவாங்க. செல்வத்தை காப்பவள், ஸோ உலக மாயையிலிருந்து நம்மை காப்பவள் அப்படிங்கிற நிறைய பலன்களை நமக்கு அன்றைய தினம் அன்னை வைஷ்ணவி தேவி நமக்கு கொடுப்பாங்க. ஐந்தாவது தினம் வந்து என்ன பிரசாதம் நைவேத்தியமாக அன்னைக்கு படைக்கலாம் அப்படின்னா, தயிர் சாதமும் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்புனா நம்ம பூம்பருப்புன்னு சொல்லுவாங்களே, அந்த கடலைப்பருப்பை நம்ம அன்னைக்கு நைவேத்தியமாக படைக்கலாம், சுண்டலாம். அன்றைய தினம் நம்ம என்ன மலர்களை கொண்டு நம்ம அலங்காரம் பண்ணுறதும் சரி, அர்ச்சனை பண்ணுறதும் சரி பண்ணலாம் அப்படின்னா, மனோரஞ்சித பூ கிடைச்சா ரொம்ப விசேஷம். அப்படி கிடைக்காத பட்சத்தில் செம்பருத்தி பூக்களை நம்ம அன்றைய தினம் நம்ம பூஜைக்கு பயன்படுத்தலாம். ஆரத்தி என்ன ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னா, நவ தானியங்களில் ஆரத்தியாக ரெடி பண்ணி அந்த ஆரத்தியை அன்றைய தினம் நம்ம வந்து எடுக்கலாம். கோலம் போட வேண்டிய கோலம் பார்த்தீங்க அப்படின்னா, கடலை மாவு வச்சு தான் அன்றைய தினம் நம்ம கொலுவுக்கு முன்னாடியும் சரி வாசல்லையும் சரி கோலம் போடணும். என்ன கோலம் போடணும் அப்படின்னா, பறவை கோலம், அதாவது மயில், வாத்து, கொக்கு இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம அன்னம் இந்த மாதிரி படங்களை கோலமாக அன்றைய தினம் வரையலாம். என்ன ராகத்தில் பாடல்கள் ஒலிக்க விடணும் அப்படின்னா, பந்துவராளி ராகத்தில் நம்ம பாடல்கள் ஒலிக்க விடவும் செய்யலாம், பாடவும் செய்யலாம். அன்றைய தினம் நம்ம என்ன ஆடைகள் அணியலாம் அப்படின்னா, பச்சை வண்ணத்தில் அமைஞ்ச ஆடைகளை நம்ம அணியறதும் சரி, கலசத்துக்கும் பச்சை வண்ண ஆடை நம்ம அன்னைக்கு உடுத்தணும். அன்றைய தினம் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால நம்ம 108 முறை லக்ஷ்மி போற்றி சொல்லி தாமரை இதழ்களாலேயோ அல்லது குங்குமத்தாலேயோ நம்ம அன்னைக்கு அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னா மிக சிறப்பான பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஆறாவது தினம் பார்த்தோம் அப்படின்னா, தேவி காத்யாயினி தேவியை நம்ம அன்றைய தினம் நம்ம வழிபடுவோம். அன்றைய தினம் வந்து 7 வயதுடைய பெண் குழந்தைங்களை வீட்டுக்கு அழைச்சி அந்த குழந்தைங்களை வந்து காத்யாயினி தேவியாக நினச்சி நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். இதுக்கு ஒரு இதிகாச கதை கூட இருக்குது நமக்கு. அன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா, தென்பகுதியில் போர்க்குணம் கொண்ட லக்ஷ்மியை நம்ம அன்றைய தினம் வழிபடுவோம், அதாவது சண்டிகா தேவின்னு சொல்லுவாங்க. இது சண்டிகா தேவியை நம்ம அன்றைய தினம் வழிபடுவதனால நமக்கு வந்து ஜென்ம சாபம் போக்கும் தெய்வம் கூட நம்ம சண்டிகா தேவியை சொல்லலாம். ஜென்ம சாபம் நீங்கும், பரம்பரை பிரச்சனைகள் நீங்கும், அதாவது வாரிசு பிரச்சனைகள், குழந்தை இல்லாமல் பரம்பரை பிரச்சனையினால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து தீர்வு கொடுக்கக்கூடிய தெய்வம்னு கூட சொல்லலாம். அன்றைய தினம் நம்ம என்ன பிரசாதம் நைவேத்தியமாக அன்னைக்கு படைக்கலாம் அப்படின்னா, தேங்காய் சாதம், நிலக்கடலை, அதாவது வேர்க்கடலையை வந்து நம்ம சுண்டலாக படைச்சி அன்றைய தினம் நைவேத்தியம் பண்ணலாம். அம்மனை வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வந்தி பூக்களை அன்னைக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து ஆரத்தி என்ன எடுக்கணும் அப்படின்னா, பெஷ்யம் சொல்லுவாங்க. பெஷ்யம்னா ஒன்றும் இல்லை, கோலி குண்டு. கோலி குண்டை வந்து நம்ம தட்டில் வச்சு அதை ஆரத்தியாக எடுக்கணும். கோலி குண்டு பார்த்தா ஆடும் நமக்கு, தட்டில் வச்சா. அதை ஆடாமல் இருக்கிறதுக்கு கோதுமை அல்லது மைதா மாவில் செஞ்சு ஒரு தட்டில் பரப்பிட்டு அதுக்கு மேலே கோலி குண்டுகளை வச்சு நம்ம ஆரத்தி எடுக்கணும். அன்றைய தினம் நம்ம போட வேண்டிய கோலம் பார்த்தீங்க அப்படின்னா, தேவியோட பெயரையே கோலமாக கடலை மாவு வச்சு நம்ம வரையணும், அதாவது காத்யாயினி அல்லது சண்டிகா தேவி, இல்லை ரெண்டு பேரும் கூட நம்ம கோலமாக அன்றைய தினம் வரைகிறதுங்கிறது மிக சிறப்பு. என்ன ராகத்தில் பாடல்கள் பாடணும் அப்படின்னா, நீலாம்பரி ராகத்தில் அமைஞ்ச பாடல்களை பாடுறதும் சரி, ஒலிக்க விடுறதும் சரி, நம்ம வாத்தியத்திலையும் வாசிக்கலாம். என்ன ஆடை அன்னைக்கு நம்ம அணியலாம் அப்படின்னா, சாம்பல் வண்ண ஆடை, அதாவது கிரே கலர்னு சொல்லுவாங்களே, அந்த ஆடையை நம்ம அம்மனுக்கும் அணிவிக்கலாம், நாமளும் அணிஞ்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.